குளம் ஆரமிச்சு அதை மன்மோகன் சிங் ஆட்சியில் கூட அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் இது கூடங்குளத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடந்து முடிந்த பிறகு அவங்க சொன்ன விஷயம் அப்போ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி வெளிநாடுலேருந்து பணம் அனுப்பப்பட்டு என்ஜிஓ சர்ச்சுகள் மூலமாக அந்த பணம் பெறப்பட்டு இங்கே வந்து கூடங்குளத்தை ப்ராஜெக்ட் நிறைவேற்றக்கூடாது ஏன்னா இந்தியா அடுத்த ஒரு லெவலுக்கு அது வளர்ச்சி விடும் இந்த ப்ராஜெக்டெலாம் வந்தால் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்க சொல்கிறத தான் கேட்கணும் நீங்கள் நிலையை இங்கே கொண்டு வந்தாச்சு காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய கைகளும் கட்டுப்பட்டு இருக்கின்றன இன்றைக்கி சுதந்திரமாக செயல்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை அண்ணாமலையும் கூட அதுக்கான தொடர்ந்து அதுக்கான குற்றச்சாட்டுகளை நீங்கள் போட்டிருந்தது பல செய்திகள் சிந்தனைகளில் பல செய்திகள் வாயிலாகவும் நம்ம அதை ஏற்கனவே சொல்லிருக்கோம் இன்னைக்கு நீதிபதிகளுக்கும் கூட எப்படிப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்ப நம்மளுடைய விஷயம் என்னவாக இருக்குன்னா சரி இப்படி வந்து இவர் நடந்து கொண்டிருக்காரு இதை எதிர்த்து வழக்கறிஞர் சங்கங்கள் இன்னைக்கு ஏதாச்சும் போராட்டம் நடத்தினாங்களா இல்ல இதுக்கு எதிராக ஒரு வந்து எடுக்கணும்னு தோணுது கரெக்டு தானே நீங்க வந்து ஒரு விஷயத்தை கேவலப்படுத்துற மாதிரி பண்ணும் பொழுது அந்த கேவல என்னை எது வந்து தூண்டுகிறதோ நான் அதை எடுக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்ப அதுதான் இன்னைக்கு ஜெ ஜி கேட்குறாரு அப்ப அவர் அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இன்னைக்கு நான் ஈவேரா சில இந்த நேரத்துல தான் நான் போகிற நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள் நான் அந்த பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த வாசகங்கள் ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அண்ணா இதை வந்து தடுத்தாராம் மதுக்கடைகளை அவர் ஆதரிக்கவில்லை அண்ணா அப்படின்னா இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு கருணாநிதி வந்து அண்ணா அண்ணாவிற்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு ஒரே வாரத்துல டைரக்டா சொல்லியிருக்கணும் இந்த நீங்க வந்து இப்போ அண்ணா எங்கள் என்னது அண்ணா விண்ணாம மழக அண்ணா ஆட்சி அப்படின்னு தானே இவங்க சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு அண்ணா ஆட்சி நடக்கல கருணாநிதி வந்து துரோகி தமிழர்களுக்கு துரோகி பட்டியலின மக்களுக்கு துரோகி அவங்க வந்து இருளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால அந்த நாற்காலியில் கூட அமரவிட மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிராம சபை கூட்டத்தை வந்து புறக்கணித்து போராட்டம் நடத்தின அந்த விழுப்புரத்தை சேர்ந்த சங்கீதா அவர்கள் நடத்தினதைன்னு நம்ம பார்க்குறோம் ஈவன் இது வரைக்கும் எனக்கு அந்த டிஜிட்டல் கீய கூட தர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய முக்கிய செய்திகள் திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நாற்பது சதவீதம் அதிகரிப்பு ஆளுநர் ஆர் என் ரவி அட்டாக் விசிக மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்த சீட்டாக்கள் பெண் காவலரிடம் அத்துமீறல் உங்கள் பம்மாத்து என்னிடம் வேண்டாம் திமுக எம்பி வில்சனை எச்சரித்த நீதிபதி சுப்பிரமணியம் கனல் கண்ணன் பேச்சுக்கு ஈவேரா சிலையில் பொறிக்கப்பட்ட வாசகமே காரணம் உயர் நீதிமன்றம் அதிரடி இந்திய எதிர்ப்பு என்ஜிஓவுக்கு அமெரிக்காவிலிருந்து நிதி தாராளம் இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்றைய சிந்திக்க இருப்பவர் திருமதி பிரியவங்கட் அவர்கள் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கன் வணக்கம் திருமதி பிரியவங்கட் வணக்கம் பாண்டிக்குமார் இரண்டு தினங்களுக்கு முன்ன அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அப்படி கொண்டாடப்படும் போது தமிழ்நாட்டில் தமிழக ஆளுநர் க ஆர் என் ரவி அவர்கள் தன்னுடைய ஆளுநர் மாலையில் கொண்டாடுகிறார் கொண்டாடி அந்த நிகழ்ச்சியில் கல பேசும்போது என்ன சொல்றாருன்னா வந்து தமிழகத்தில் வந்து தலித்துக்கு எதிரான ஒரு குற்ற குற்றங்கள் வந்து அதிகமாகிகிட்டு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து தலித் அதை சமூக நீதின்றது இங்கே பேச்சல்கள் அதிகமாக கூச்சல்கள் அதை சத்தம் போட்டு சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு எதிரான கூட்டங்கள் கடந்த மூன்றாண்டு நாற்பது சதவீதம் அதிக அதிகரித்திருக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் அதிர்ச்சியாக என்ன சொல்றாருன்னா தலித்துக்கு எதிரான கூட்டங்கள் குறிப்பாக கற்பழிப்புகள் அந்த கற்பழிகள் தண்டனை பெறுவர்கள் பார்த்தீங்கன்னா தேசிய விகிதாச்சாரத்தில் சராசரியை விட கீழே இருக்காங்க ரொம்ப மோசமாக இருக்கும் அது பாதியளவு அளவு கூட அந்த தன் தலைமை பெறுவதில்லை அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றாரு மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் அவலம் இங்கே இருக்குது அதில் குறிப்பாக அதனுடைய இறப்பின் விகிதங்களும் அதிகமாக இருக்குது இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்க இதோட மோசம் மோசமாக கள்ளச்சாரையும் கலாச்சாரம் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ம நம்ம மரக்காணமாக இருக்கட்டும் கள்ளக்குறிச்சி சம்பவங்களாக இருக்கட்டும் இதன இதன் காரணமாக தலித்துகளுக்கு உண்டான இறப்புகள் விகிதமும் அதிகமாக இருக்குது தலித்துக்கு உண்டான குற்றங்களும் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்கிங்க அதாவது ஆர் என் ரவி அவர்கள் வந்து இந்த மூணு ஆண்டுகளில் வந்து நாற்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பட்டியலின பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கற்பழிப்பு வழக்குகளில் கூட அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ இப்ப நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த திராவிட ஆட்சி வந்ததிலிருந்து நம்ம செய்திகள் சிந்தனைகள் அப்படிங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதிக அளவுல வந்து இன்னை இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய மற்ற சேனல்களையும் விட கூட அதிக அளவில் இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய செய்திகளை ஸ்ரீ டிவி பதிவு செய்து தான் வருகிறது இதைத்தான் நாம் வந்து கொஞ்சம் காலங்களாக நாம் சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்கோம் எப்போ சமூக நீதி பற்றி அதிகமாக பேசக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி எங்களுடைய சமூக நீதி டெல்லி வரைக்கும் செல்லும் எங்களுடைய மாடல் தான் டெல்லி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் தான் அதிக அளவில் இவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுகிறது இதை நம்ம ஸ்ரீ டிவியில் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து பதிவு செய்து கொண்டே வருகிறோம் இதற்கு இது இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதையும் சொல்லி வருகிறோம் அதை தான் இன்னைக்கு வந்து கவர்னர் ஆர் என் ரவி அவர்களும் அவர் வந்து இன்னைக்கு டேட்டாவோட புள்ளிவரங்களோட இன்னைக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கார் இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு சரியானது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணமாக நீங்க வந்து வேங்கை வாசல் நிகழ்ச்சியை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பார்க்கலாம் இதுவரைக்கும் கூட அதற்கு என்ன தீர்வு இதுவரைக்கும் யாரும் சொல்லல யார் அதற்கான குற்றவாளி இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை எங்கேயோ ஒரு போஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் இது அரசாங்கத்துக்கு எதிராக போட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எங்கேயோ இருக்க கால ஆட்களை வந்து போய் கண்டுபிடிச்சு கொண்டு வர போலீஸ்காரர்களால் ஏன் இந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் சின்ன ஒரு கிராமம் அந்த சின்ன கிராமத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதற்கு ஏன் இது வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல அதுக்கு எதுவும் பலவித டெஸ்ட்டெல்லாம் வைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியாக கோர்ட்டும் கூட பலமுறை முறை இவர்களை வந்து காரி துப்பியது இனி இதை கண்டே நீங்கள் பிடிக்க போறதில்லை எதையுமே அப்படின்னு சொல்லிச்சு ஆனால் அதுக்கப்புறமும் கூட இன்னைக்கு வந்து இந்த அரசாங்கம் அதற்கான முயற்சி எதையும் எடுத்ததாக தெரியவில்லை இந்த வேங்கை வயல் சம்பவம் கண்டிக்கப்படவில்லை அதற்கான தண்டனை வழங்கப்படவில்லை அந்த அந்த பட்டியலான சமுதாய மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை அப்படிங்கக்கூடிய விஷயத்தினால அதற்கப்புறம் அதே போன்ற பல சம்பவங்கள் இதே தமிழகத்தில் நடந்தது ஆனா அந்த சம்பவங்கள் அனைத்துமே பெரிய அளவுல வெளியில வர முடியாத அளவுக்கு மூடி மறைத்தது இந்த தமிழக அரசு அதையும் நம்ம பார்க்குறோம் அப்பயும் எந்த விதமான ஒரு ஆக்ஷன் எடுக்கல இப்ப சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பஞ்சாயத்து தலைவர் அவங்க வந்து இருளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த நாற்காலியில் கூட அமர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கிராம சபை கூட்டத்தை வந்து புறக்கணித்து போராட்டம் நடத்தின அந்த விழுப்புரத்தை சேர்ந்த சங்கீதா அவர்கள் நடத்தினதை நம்ம பார்க்குறோம் ஈவன் இது வரைக்கும் எனக்கு அந்த டிஜிட்டல் கீயை கூட தர மறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறோம் அப்போ அதை அதை ஒட்டியே வந்து கொஞ்ச நாள் அதற்கு முன்னதாக நினைக்கிற ஒரு பெரிய ஒரு புள்ளி விவரங்களோட ஒரு செய்தியும் வந்ததையும் நம்ம பார்க்குறோம் எந்தெந்த பஞ்சாயத்துகளில் பஞ்சாயத்து தலைவருக்கு சேர் தர மறுக்கிறார்கள் எந்தெந்த பஞ்சாயத்துகளில் பட்டியலினவர்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய ஆணையை ஏற்று கீழே உள்ளவங்க செயல்பட மறுக்கிறார்கள் இந்த மாதிரி எவ்வளோ செய்திகளை வந்து நம்ம பார்த்தோம் தேசிய கொடியை கூட ஏற்றுவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அதற்கப்புறமும் இந்த அரசாங்கம் அவர்களுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா யா எதை சமூக நீதி என்று சொல்லி கொண்டு திருக்கிறார்களோ யார் நாங்கள் தான் இந்த சமூக நீதிக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் அதிக அளவில் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கூடியவர்கள் நாங்கள் தான் சீர்திருத்தம் செய்திருக்கிறோம்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு இதை எல்லாத்தையும் கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சமீபத்துல தான் இந்த போ போன தடவை மழை வெள்ளத்துல புயல் அதெல்லாம் வந்த சமயத்துல கூட எந்த விதமான ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் சாக்கடைகளைக்கு வந்து கிளீன் பண்ணுவதற்கு உள்ளே வந்த மக்கள் இறக்கப்பட்டார்கள் என்பதையும் நம்ம பாக்குறோம் அதனாலதான் வந்து இந்த மலக்குழி மரணங்கள் தமிழகத்துலதான் அதிகமாக இருக்கு அப்படிங்கக்கூடிய புள்ளி விவரங்களும் இங்க வந்ததே நம்ம பார்க்கிறோம் ஆனா இவ்வளவும் வந்ததுக்கு அப்புறமும் கூட இங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது சரி இதற்கெல்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து தலைவராக நாங்கள் தான் இந்த மா இந்த மக்களுக்கான தலைவர்கள் இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் இதற்காக எத்தனை போராட்டங்களை இங்கே நடத்தியிருக்கிறார் ஒரு திமுக இந்த பட்டியலின சமுதாய மக்களை கோவிலுக்குள்ளே உள்ள அனுமதிக்க மறுத்தார் அது பெரிய பிரச்சனையானதை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி இந்த அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக இந்த திமுக காரர்களுடைய செய்யக்கூடிய இந்த குற்றங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து இந்த கட்சி தண்டனை கொடுத்துருக்கும் ஏதாவது நீங்கள் வந்து தொண்டர்கள் வந்து தப்பு செஞ்சால் நீங்கள் வந்து பரவாயில்ல ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களே எப்படி பேசிட்டு இருக்காங்க தயாநிதி மாறன் பேசினார் நாங்கள் என்ன தீண்டு தகாதவர்களா அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு ஆர் எஸ் பாரதி நாங்கள் போட்ட பிச்சையில் வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இவர்களையே கண்டிக்காத இந்த கட்சி சாதாரண தொண்டர்கள் செய்யக்கூடிய விஷயங்களையா கண்டு போகிறதா அப்போ இன்னைக்கு இந்த சமூக நீதிக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று கூடிய சொல்லக்கூடிய கட்சியினுடைய நிலை இது அந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கக்கூடியவர் நாங்கள் தான் வந்து இந்த மக்களுக்கான தலைவர்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியவர்கள்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர் இதுவரைக்கும் அதற்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காரா மது ஒழிப்புக்கு எதிராக நான் இன்னைக்கு போய் போராட்டம் நடத்துறேன் அப்படின்னு கிளம்பினவர் இவ்வளவு குற்றங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவு தூரம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு எதிராக நான் போராட்டம் நடத்தப் போகிறேன் எங்கேயாவது ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாரா சரி இந்த மக்கள்லேருந்து இவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மக்களுக்காக நாங்கள் கட்சியை விட்டு விலகிறோம் நாங்கள் திமுக கொடுத்துருக்கிற ஆதரவை விலக்கி கொள்கிறோம் இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காத வரைக்கும் அவங்களோட நாங்கள் சேர்ந்து இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாரா இல்லை ஏன்னா அவரால் அதை சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் நான் வந்து பேனருக்கு தான் நான் வாடகைக்கு விட்டுருக்கேன் நான் இல்லை அப்படின்னு சொன்னால் வேற யாராவது ஒரு ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது போல இவன் பா ரஞ்சித் அப்படிங்கிற ஒருத்தர் கிளம்பியிருக்கார் ஆனால் அவரும் இதற்காக போராட்டங்களை தொடங்கியிருக்காரா இதற்காக போராடி கொண்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்போ இது எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க திமுக வந்து நிச்சயமாக இந்த மக்களுக்காக எதையும் செய்ய மாட்டார்கள் ஏன்னா இந்த திமுகங்கிற கட்சி யாரை யாருடைய கொள்கையை வழிநடத்தி கொண்டு வருகிறது அப்படின்னா நாங்க ஈவேரா கொள்கையில் ஈவேராவினுடைய வழிநடத்தல்கள் தோன்றதல் தான் இவங்க சொல்லிக்கிறாங்க அந்த ஈவேரா என்ன சொன்னார் நம்மேல் கீழ்த்தரமானவர்கள் அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நாட்டில் வேலை இல்லாத நாட்டம் ஏன் வந்தது அதுக்கு அவர் என்ன சொன்னார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு துணி விலை ஏறினது காரணம் என்ன இது எல்லாத்துக்கும் விலைவாசி ஏறுறது காரணம் என்ன இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான் அப்ப அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தரை வழிகாட்டியாக வைத்து கொண்டு ஒருதா ஒருத்தங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் எப்படி இந்த மாதிரியான பட்டியலின மக்களுக்கு அந்த நீதியை இவர்கள் வழங்க போகிறார்கள் ஆனா நிச்சயமா இவர்கள் கிட்டத்த அந்த நீதியை எதிர்பார்ப்பதுல எந்த விதத்துலயும் ஒரு நியாயம் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஆனா அதே நேரத்துல நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கணும் இன்னைக்கு நாங்கள் தான் பட்டியலின தலைவர்கள் என்று சொல்லிக் திருமாவோ அல்லது ரஞ்சித்தோ உண்மையாக இவர்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடவில்லை இல்ல உண்மையாக இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காகவும் போராடவில்லை இவர்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது என்னன்னா அவர்களுடைய அரசியல் சுயலாபத்திற்கானதாக மட்டும்தான் இருக்கிறது என்பதை நம் தெளிவாக நம்ம இடத்துல பார்க்கணும் இன்னைக்கு இந்த பட்டியலின மக்கள் இதை நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ரீ ஸ்ரீடிவில சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த பட்டியலின சமுதாய மக்கள் உண்மையிலேயே அவர்களுடைய த அவர்கள் தலை நிமிர வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் அப்படின்னா செய்திருக்கக்கூடியது என்ன ஒரு சகஜானந்த மாதிரியோ அல்லது ஒரு நாராயண குரு மாதிரியோ அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இவர்கள் முன்னேற்றிருக்க இருக்க வேண்டும் ஆனால் அதற்காக இவர்கள் எதையும் செய்ததாக தெரியவில்லை அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால பட்டியலின மக்கள் ஒரு சில விஷயங்களை இனி முடிவு செய்ய வேண்டும் உண்மையிலேயே தங்களுக்குரிய தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்னைக்கு திரும்ப என்ன சொல்றாரு இந்த சரக்கு இருக்கு மிடுக்கு இருக்கு இந்த பொண்ணுங்களை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தான் இன்னைக்கு இளைஞர்களை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இளைஞர்களை ரவுடிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார் ஆனா அந்த நிலைகளை எல்லாத்தையும் மாற்றிவிட்டு இன்னைக்கு அந்த சமுதாய மக்கள் ஒரு தெளிவான ஒரு முடிவு கர வேண்டும் நம்மளை வைத்து இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த குற்றத்திற்காக இவர்கள் போராடுவதற்கு முன் வருவதில்லை உதாரணத்துக்கு பாருங்களேன் திருமாவளவன் என்ன பண்ணாரு துளுக்கை வந்து இவர்களை எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாங்க பட்டியலின சமுதாய மக்களை அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் பிடுங்கி கொள்கிறார்கள் ஆனால் அந்த இடத்துல கூட போயிட்டு திருமாவளவன் பட்டியலின மக்களுக்காக பேசவில்லை அங்கே போய் அவர் துலுக்கனுக்காக தான் பேசினார் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் அம்பேத்கர் சிலையவே எடுக்க சொல்கிறார் துலுக்கனுக்காக எழுதி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எழுதி தருகிறார் அப்ப பட்டவர் அப்படிங்கிறத அந்த சமுதாய மக்கள் இவரை புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த மாதிரியான தலைவர்களை விட்டு விலகி அந்த இளைஞர் சமுதாயம் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து ஆக்கப்பூர்வமாக அவர்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கான செயல்களில் யார் ஈடுபடுகிறார்களோ ஒரு நாராயணகுரு மாதிரியும் ஒரு சகஜானந்தா மாதிரியும் எந்த தலைவர்கள் செயல்படுகிறார்களோ அவர்களை பின்பற்றி இந்த இளைஞர்கள் போகும் பொழுது இந்த மாதிரியான போலியாக இதை வைத்துக் கொண்டு பேசி அரசியல் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த நாட்டை விட்டு ஒழிந்து போவார்கள் அப்ப அந்த மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு நீதி கிடைக்கும் மற்றபடி இன்னைக்கு இருக்கிற அந்த திமுக ஆட்சியில இந்த மக்களுக்கு எந்த விதமான சமூக நீதியோ எந்த பாதுகாப்பும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதைத்தான் இன்னைக்கு ஆர் என் ரவி அவர்களும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் ஆனா இன்னைக்கு ஆர் என் ரவி அவர்கள் பேசியதை வைத்து இவர்கள் அரசியலாக்க பார்க்கிறார்களே தவிர இவர் ஆராய் ரவி அரசியலாக்கி விட்டார் அரசியல் பேசுகிறார் அப்படின்னு மட்டும்தான் இன்னைக்கு சொல்றாங்க தவிர ஆனா இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மையை புணர்ந்து இவர்கள் எதுவும் செய்ய போவதில்லை என்பதையும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது விடுதலை சிறுத்தை கட்சியின் மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு உளுந்தர்பேட்டையில் நடைபெற்றது இந்த மாநாட்டை நடத்துனது வந்து வீசிகாவின் மகளிர் இணை விடுதலை இயக்கம் மகளிர் விடுதலை இயக்கம் சொல்லிட்டு வீசிகாவோட துணை அமைப்பு இந்த மாநாடு தொடக்கத்திலிருந்தே பல்வேறு சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த மாநாடு சர்ச்சைக்கு இருக்கிறது இப்படி அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் வந்து இப்போ அது ஏறக்குறையே வந்து பல இடங்களில் வந்து போதையில் வந்தாலும் சில கருத்து அதே நேரத்தில் வந்து இவரோட அத்துமீறல் அது ஒழுங்கீனமாக நடந்து நடந்து கொண்டதல் பெண்கள் இடத்துல இவர்கள் இவர்கள் தொண்டர்கள் ஆக்கிரமித்தது இது மாதிரி பல்வேறு இடங்கள் மேடையிலேயும் திரும்ப வந்து அவர்களை கண்டித்தது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இதெல்லாம் ஒரு தொண்டர்களுக்கும் பொதுமக்களும் இருந்தாலும் இது சட்டத்தை ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்குமே பாதுகாப்பு ஏற்பட்டிருந்தது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரி ஒரு வாகனத்தை வந்து மறிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் போக முடியாது அளவுக்கு அதிகமான போகக்கூடாது ஆனால் நீங்கள் இறங்கி நடந்து சொல்லும்போது அவர் அந்த ஒரு ஆய்வாளரே அந்த காவல் ஆய்வாளரையே வந்து ஒரு தொண்டர்கள் தள்ளிவிட்டு அவர் போனது பக்கத்தில் வந்து அவரோட உதவிக்கு எந்த ஒரு போலீஸ்காரன் இல்லாதனாலும் வந்து ஆய்வாளர் தன்னுடைய நிலைமை தெரியாமல் திணறி திணறி போயிருந்தார் இந்த பல்வேறு அட்ராசிட்டிகள் இந்த வந்து இந்த மது ஒழிப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டில் நடந்து போயிட்டு ஏறக்குறைய ஒரு மது ஒழிப்பு மாநாட்டாக இல்லை வந்து இவர்களுக்கு இவர்களுக்கு இவர்களே ஒழிக்கிறார்கள் அப்படின்னு கூட மக்கள் கேட்குற அளவுக்கு இருந்துச்சு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த மது ஒழிப்பு மாநாடை பத்தி சொல்லுறதுக்கு முன்னாடி இது வந்து இதில் நம்ம ரெண்டு கோணத்துல நம்ம இதை பார்க்கலாம் ஒன்று நீங்க சொன்ன மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு அதில் நடந்த ஒழுங்கினங்கள் இன்னொன்னு இந்த மது ஒழிப்பு மாநாடில் திருமாவளவன் பேசியதும் அதற்கு பிறகு திமுக கட்சியினர் அதை பத்தி பேசுறதை பத்தியும் நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம் முதல்ல திருமாவளவன் அதில் பேசுனது எல்லாத்தையும் நம்ம முதல்ல பார்ப்போம் முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் பார்க்கணும் அதாவது இப்ப இந்த இன்னைக்கு வந்து மாநில அரசு இவங்க தான் கூட்டணியில இருக்காங்க கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி இன்னைக்கு அப்போ நீங்க கூட்டணியில இருக்கும் பொழுது இந்த மது ஒழிப்பு மாநாடு இப்போ நீங்க யாரை எதிர்த்து இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க நீங்க நினைச்சா அந்த மாநாடெல்லாம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது டைரக்டாவே நீங்க போயிட்டு கூட்டணியில போய் ஏங்க இந்த மது இன்னைக்கு நீங்க டாஸ்மாகக்கெல்லாம் நீங்க மூடித்தான் ஆகணும் இதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எங்க பட்டியலான சமுதாயம் ஏன்னா இப்ப கள்ள கள்ளக்குறிச்சியில் பாத்தீங்கன்னா அந்த சமுதாய மக்கள் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க அப்போ அதனால அந்த மக்களுக்காக நான் போராடுகிறேன் இன்னைக்கு வந்து மக்களுடைய நலன் காக்கும் அரசு அதனால் நீங்க வந்து தயவு செஞ்சு நீங்க ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி மது விலக்கு அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அறிக்கையிலேயும் நீங்க சொல்லியிருக்கீங்க அதனால இதை நீங்க இந்த தேதிக்குள்ளார இதை நீங்க அமல்படுத்தவில்லைன்னா நாங்க வந்து கூட்டணி விட்டு விலகுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வந்து ஒரு உண்மையான மதுவிழப்பு மது ஒழிப்புக்கான ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கலாம் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லா இடத்துலையும் பேனர் ஓட்டி ஏன்னா ஆல்ரெடி பேனர் வாடகை கூட்டிருக்கிறனால இவர் அந்த வேலையை செய்கிறாரான்னு நமக்கு தெரியல ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த மாநாட்டில் வந்து அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களால் வந்து இந்த ஆட்சியிலேருந்து அதாவது மாநில அரசு இதுக்காக ப்ரெஷர் பண்ண மாட்டாங்களாம் எந்த வகையிலையும் ஆனால் இவங்க வந்து டேரக்டா நேரில் மத்திய அரசு போயிட்டாங்க எல்லா இடத்துக்குள்ளையும் எல்லா நேரத்துலயும் இது மாநில உரிமைகள் போய்விட்டது மாநில உரிமைகள் போய் விட்டது இதுக்கு வந்து ஏன் மத்திய அரசு எப்படி தலையிடலான்னு கேக்குறவங்க இந்த விஷயத்துக்கு மட்டும் மத்திய அரசு தான் வந்து ஒரு தேசிய அளவில் மது ஒழிப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரணுமா அதுல வந்து இந்த மாநிலங்கள்லாம் சேரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கப்பட்ட தீர்மானங்களை எல்லாம் போட்டிருக்காங்க நான் கேக்குறேன் இப்போ எங்க போச்சு மாநில உரிமை எல்லா நேரத்துக்கும் நீங்க என்ன சொல்றீங்க மாநில உரிமை மாநில உரிமைன்னு நீங்க பேசுகிறீங்களா அப்போ ஏன் இந்த மாநில உரிமை இதுக்கு மட்டும் வந்து அப்ளை ஆகலை அப்படின்னு நமக்கு தெரில அடுத்ததாக இதில் இவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கார் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா அண்ணா வந்து மது ஒழிப்பில் வந்து உறுதியாக இருந்தார் அவர் இருந்த வரைக்கும் வந்து அவர் மது கடைகளை திறக்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருந்தார் அப்படின்னு இப்போ அவர் சொல்றாரு சரி அவர் சொல்றதை எடுத்துட்டோம்னா இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்ப டைரெக்டா இவர் சொல்வாரா கருணாநிதி அண்ணாவுக்கு எதிராக செயல்பட்டார் சொல்லணுமா நம்ம யார் என்ன திரும்ப மது அமலில் இருந்த சில மாநிலங்களில் தமிழகமும் ஒரு மாநிலம் கரெக்டு தானே இங்கே வந்து மது கிடையாது அப்படிங்கக்கூடியது இங்கே தடை இருந்தது தானே இங்கே மதுவுக்கு தடை இருந்தது தானே அந்த தடையை ஒத்தி வைக்கிறேன் மது விளக்கை விலக்கிக் கொள்கிறேன்னு சொன்னது யாரு கருணாநிதி தானே அப்போ என்ன சொன்னாங்க இந்த பக்கம் வந்து தமிழகம் நடுவில் கற்பூரம் மாதிரி எரிகிறது இந்த பக்கம் தாந்திரால நெருப்பு வளையத்திற்குள் நடுவில் கற்பூர் ரொம்ப தமிழகம் இருக்கு எந்த நேரம் அப்ப நீங்க என்பாலும் பாதுகாக்கிறதான உங்க வேலை அதை பாதுகாக்காம இங்கேயும் பத்து ஏரியும்னு சொல்லி நெருப்பு வச்சது யாரு தானா பத்தரத்துக்கு பதிலா இவங்களாவே நெருப்பு வச்சு விட்டது இவர் தானே அப்ப நம்ம கேள்வி என்னன்னா ஏற்கனவே இங்க வந்து மதுவிலக்கு அமல்ல இருந்தது அப்ப இங்க இருந்த கூடிய ஒரு விஷயத்த இங்க கிடையாது அப்படின்னு இருந்தது நீங்க ஏன் விளக்கி கொண்டீர்கள் இல்ல இந்த இடத்துல ஒரு ஒரு கேள்வி ஒரு பொதுவான கேள்வி ஒரு மக்கள்கிட்ட ஒரு கிடையாது மது மற்றும் போதை ஒழிப்பு இருக்கணும் மதுவும் அரசாங்கம் நடத்துது இப்போ போதை முறை நடக்கிறதா இல்லை அது திருமாவளன் மாநில அரசு சுட்டி காட்டுக்கிறாரா இல்லை அவர் அதை தான் சொல்கிறேன் இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணா இதை வந்து தடுத்தாராம் மதுக்கடைகளை அவர் ஆதரிக்கவில்லை அண்ணா அப்படின்னா இப்போ அவர் என்ன சொல்ல வர்றார் கருணாநிதி வந்து அண்ணா அண்ணாவிற்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்னு ஒரே வார்த்தையில டைரக்டா சொல்லியிருக்கணும்ல இன்னைக்கு வந்து இப்ப அண்ணா என்னது அண்ணாவின் நாம மழக அண்ணா ஆட்சி அப்படின்னு தானே சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு அண்ணா ஆட்சி நடக்கல கருணாநிதி வந்து துரோகி தமிழர்களுக்கு துரோகி பட்டியலின மக்களுக்கு துரோகி அதனால அவர் வந்து மதுக்கடைகளை திறந்து விட்டார் சொல்லணும் இல்ல டைரக்டா சொல்ல வேண்டியதானே சொல்லலையே அவர் அதாவது எப்படின்னா இன்னைக்கு வந்து பல எதிர்ப்புகள் இவர் திருமாவளவனுக்கு இருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பட்டியலின சமுதாய மக்கள் அதிக அளவுல பாதிக்கப்படுகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு அதற்காக இவர் எதுவும் போராடவில்லை என்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இவர் ஏற்கனவே இவர் சொன்னதே இவருக்கு பிரச்சனை பேனர் வாடகைக்கு விட்டுருக்கேன்னு சொன்னது அப்ப இதுல இருந்து வெளியில வரணும் இல்ல வெளியில வந்து இப்ப நான் அப்படி கிடையாது நான் இதுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிறோம் இல்லை அப்ப அதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும் அப்ப அதுக்காக இந்த மது ஒழிப்பு மாநாடு பட்டியல மக்களுக்கு கருணாநிதி எதிரானவர் அப்படி தானே நீங்கள் சொல்லிங்களா அப்போ ஸ்டாலின் பட்டியல் மக்களுக்கு எதிரானவர் அவர்களுடைய வழியில் அண்ணா ஆட்சி இங்கே நடக்கலை ஏதாவது ஒன்றாவது ஒத்துக்கணும் இல்லைங்க ஸ்ட்ரெயிட்டாகவே அப்போ இது ஒன்று இப்போ அவர் சொல்கிறார் இதெல்லாம் இப்போ அவர் சொல்லி முடித்த பிறகு அவர் அடுத்ததாக என்ன சொல்லிட்டாரு இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து எல்லாரும் வந்து அரசியல் சாயம் பூசிவிட்டார்கள் அப்படின்னு அடுத்ததாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்கிறார் இப்ப இது அரசியல் மாநாடு அரசியல் மாநாடு இல்லாமல் வேறு என்னன்னு சொல்லுங்களேன் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி உண்மையாலுமே இது ஒரு மது ஒழிப்புக்கான ஒரு ஆரம்பமாகவோ அதற்கான எதிர்ப்பாக இருந்தாலும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் உங்கள் கூட்டணி கட்சியில் முதல்ல விளையிறேன்னு சொல்லியிருக்கணும் ஏங்க நாட்டில் வந்து பல இருந்த சில மாநிலங்களில் மட்டும்தான் இதற்கான மதுவிற்கு தடை இருந்தது அப்படி தமிழகம் ஒரு மது இல்லாமல் இருந்த மாநிலமாக மது இல்லாத மாநிலமாக தமிழகம் இருந்தது அப்போ மது இல்லாத மாநிலமாக இருந்த தமிழகத்தை மதுவை மீண்டும் திறந்து விட்டதே கருணாநிதி தான் அதனால உடனடியாக இது ஏன் உங்களால் மூட முடியாது அப்படின்னு கேட்கல அப்படி கருணாநிதியும் இவரது டைரக்டா ஒரு திட்டமும் இல்லை இப்படி எதுவுமே பண்ணாம நான் ஒரு மாநாடு மட்டும் நடத்துவேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி உடனே சொல்றாரு அதை சொன்ன உடனே அப்படிலாம் மாநிலத்தால் வந்து மதுவை வந்து மது ஒழிப்பை வந்து அமல்படுத்த முடியாது இங்க வந்து மது அப்படி ஒரே நாளில் மூட முடியாது அப்படின்னு இந்த பக்கம் இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது மக்கள் என்னங்க சொல்லுவாங்க இது அரசியல் கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க அரசியல் க இதுன்னு தான் சொல்லுவாங்க அரசியல் லாபத்திற்காக நீங்க ஏதாச்சும் ஒண்ணு நீ இப்ப நடத்தணும் இந்த மக்கள் மதியில இப்ப நீங்க ஒரு பிரசன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை செஞ்சிருக்கீங்க இதைதானே சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க அப்ப அரசியல் சாயம் பூசி விட்டார்கள்னா பின்ன இது வேற என்ன அது எல்லாருக்கும் பார்த்தாலே தெரியுது இது நீங்க வெறும் ஒரு அரசியல் நாடகம் நடத்துறீங்க ஆக்கப்பூர்வமா நீங்க பண்ணணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா எத்தனையோ போராட்டங்களை இவங்க நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோல்கேட்டை உடைக்கிறது அதுக்கப்புறம் போலீஸ் எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி போலீஸ்காரன் ஏன்னு கேட்டால் போலீஸ்காரனை போய் அடிக்கிறது நாங்கள் சிறுத்தைகள் எங்கள் மேலே யார் கைவிக்க முடியும் அப்படின்னு ரவுடித்தனம் பண்ணுறது இந்த போராட்டம்லாம் நடத்துகிற இவங்க என்றைக்காச்சும் எதாவது ஒரு டாஸ்மாக போய் முற்றுகையிட்டு இல்லை ஏதாவது ஒரு சாராய கம்பெனியை போய் முற்றுகையிட்டு இனியுமே இதை நாங்கள் நடத்த விட மாட்டோம் இங்கேனாவது போராட்டம் நடத்தி பார்த்தீங்களா சரி ஏதாவது ஒரு கிராமத்தை முழுவதுமாக நாங்கள் அடாப்ட் பண்ணிவிட்டு இந்த கிராமத்தில் நாங்கள் வந்து மது ஒழிப்பை அமல்படுத்த போகிறோம் இந்த கிராமத்தில் எங்கேயுமே டாஸ்மாக் கடையே இருக்காது இங்கே ஒருத்தர் கூட தண்ணி அடிக்காத ஆள் யாருமே தண்ணி அடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த கிராமத்தை நாங்கள் மாற்ற போகிறோம் எந்த உங்களுடைய சிறுத்தைகளுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணலாம்ல போய் இந்த கிராமத்தை மாத்துப்பா முன்மாதிரி கிராமமாக நாங்கள் அப்படி மாற்றுறோம் இது போல நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே அது வந்து ஒரு மது ஒழிப்பிற்கு நீங்கள் போடக்கூடிய தொடக்கம் இதற்காக நம்ம பாராட்டலாம் அனைவருமே உங்களை பாராட்டுவார்கள் ஆனா நீங்க அதே எல்லாம் விட்டுட்டு இதுல ஒரு காமெடி என்னன்னா எல்லா கட்சியும் கூப்பிட்டாராம் எல்லா கட்சியும் கூப்பிட்டவங்க ஏன் பிஜேபியை கூப்பிடல இல்லை அவர் பிஜேபி தோரமடைத்தையும் சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துருந்தாரு ஆமா எல்லா கட்சியும் நீங்க கூப்பிடுங்க பிஜேபியும் கூப்பிடல நீங்க நான் என்ன சொல்றாரு அரசியல் இல்லாமல் நான் எல்லா கட்சியும் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஏன் பிஜேபியை நீங்க கூப்பிடல இது எல்லாமே வந்து ஒரு கண்துடைப்பு நாடகத்திற்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு இந்த மாநாட்டில் அதாவது எதை வந்து மதுவை ஒழிக்கணுங்கிற மாநாட்டுக்கு வந்திருக்கிற கூட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டா மொத்த டாஸ்மாக் வியாபாரமே அங்கே பெரிய அளவில் நடந்திருக்கும் போல இருக்கும் வந்துருந்த சிறுத்தைகள்லாம் அளவுக்கு ஒழுங்கிக்கணும் உங்களுக்கு வந்து மதுவை ஒழிக்கணும் மது குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்ன அதுவே ஒரு ஒழுக்கத்தினுடைய அடையாளம் நான் வந்து மது குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஒழுக்கத்தினுடைய அடையாளம் ஆனால் இந்த மாநாட்டில் அத்தனையும் ஒழுங்கீனமாகவே நடந்திருக்கு ஒரு பெண் காவல் ஆய்வாளரை போய் தள்ளிவிட்டிருக்கிறாங்க அவங்க கிட்ட மோசமாக நடந்து கொண்டிருக்காங்க இன்னொன்று இந்த மாநாட்டு நடத்துறதுக்காக பக்கத்தில் இருந்த வன் கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு ஏன்னா இவங்க வந்துட்டுருக்கிற கோலத்தை பார்த்து பயந்துட்டாங்களாம் நான் என்ன எதை அடிச்சு போடுவான் என்ன த பிடுங்கிட்டு போவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோ ஒரு ஒழுங்கீனமாக இந்த மாநாட்டிற்கு வந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இது அரசியல் மாநாடு இது அரசியலுக்காக நடத்தப்பட்டதுன்னு சொல்லாம வேறு எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்களேன் ஒரு அரசியல் இந்த மாதிரி ஒரு மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட ஒழுக்க சீலர்களாக இரு வந்திருக்க வேண்டியவர்கள் வந்தது யாரு அங்கே என்ன காட்சிகள் நடந்தன அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அரசியல் மாநாடுன்னு தான் சொல்லுவாங்க அதனால என்ன அரசியல் சாயம் பூசி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி திரும்ப சொல்றதுல ஒரு அர்த்தமே கிடையாது ஏன்னா அதற்காக நடத்தப்பட்டது அதனால அதை பத்தி அப்படித்தான் பேசுவார்கள் அப்படித்தான் நீங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இந்த மாநாட்டில் நடந்த ஒழுங்கினங்களை பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க வீசிக்கா தொண்டர்கள் வருகிறார்கள் அந்த இடத்துக்கு அப்படின்னால அந்த இடம் அப்படித்தான் இருக்கும் வேற எப்படி இருக்க முடியும் ஏன்னா அவர் எப்படி அவர்களை பழக்கி இருக்கிறார்கள் சரக்கு இருக்கு முடுக்கு இருக்கு பொண்ணுங்களை போய் வான்னு தலைவரே வந்து வழிகாட்டினது அப்படி தான் அதனால் அவர்களும் இருக்கிறார் வார்கள் அதனால் இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாத வெறும் அரசியல் நாடகம் அவ்வளவுதான் ஒரே முறையில் சொல்லணும்னா ஒரு திமுக வழக்கறிஞர் எப்படி நடந்து கொள்வார் என்பதற்கு உதாரணமாக நடக்கிற சம்பவ சமீபத்தில் வந்து மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்திருக்கு அதற்கு வந்து எப்படி வந்து ஒரு நீதிபதி ஒரு கண்டனம் தெரிவிச்சு நடந்த சம்பவமே உதாரணம் திமுகவோட ராஜ்யசபா எம்பி வில்சன் இவர் திமுகவோட அசான வழக்கணிக்காக இருக்கார் மற்றும் வந்து டிஎன்பிசி ஆலோசனை குழு சார்பாக வந்து வாதார்கார் இவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அவரோட நீதிபதியை வந்து இவர் கண்டெடுத்துருக்கார் உங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் செயல்படுவதற்கு முடியாது உங்கள் துணியை இங்கே காட்டாதீங்க நீங்கள் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் பாராளுமன்றம் கிடையாது நீங்கள் இந்த வேலையெல்லாம் பாராளுமன்றத்தில் இதை கோர்ட்டுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்குது அதை நீங்கள் இது பண்ண அதை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க நீங்கள் உங்களோட வழிநடத்தக்கூடிய விஷயம் கிடையாது இதை பற்றி நான் ஜிப் சிஸ்டில் முறையிட போகிறேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின் போது இது ஒரு வந்து அதுக்காக பின்னாடி தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ப மாதிரி அந்த நீதிபதிகள் கேட்டால் நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணுவது ஒரு இதுதான் கடைசியாக இருக்கணும் இந்த இதனால் பாதிக்கப்பட்ட நீதிபதி நானாக தான் நான் தான் கடைசி நீதிபதியாக இருக்கணும் இனிமேல் நடக்கவே கூடாது அப்படின்னு நீதிபதி கண்ணிருந்திருக்கிறேன் அது தொடர்பாக அந்த வீடியோ வந்து சமூகத்தில் வந்துருச்சு இந்த செய்தியை எப்படி பார்க்கணும் அதாவது எப்படி வந்து ஒரு நீதிமன்றத்தை கேப்சர் பண்றது அப்படிங்கறது இதுதான் பார்க்கணும் இவருக்கு அதாவது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் ஒண்ணு போடுறாங்க ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வந்து போட்டதுக்காக இந்த வழக்குல வந்து இந்த நீதிபதிகள் ஆஜராக கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப அவர் கேக்குறாரு அப்பதான் அவரு சீஃப் ஜஸ்டிஸ் ரொம்ப தெளிவா கேக்குறாரு அப்போ ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் ஒண்ணு போட்டாச்சு அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா உடனே அந்த நீதிபதியவே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா ஆஜராகிறதுலருந்து நீங்கள் வேண்டாம்னு சொல்வீங்களா அப்போ நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தீர்ப்பை தான் நாங்கள் சொல்லணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு அவர் வச்சிருக்கார் எப்படி வந்து பாருங்க நீதிபதிக்கு மேலும் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வந்து இன்னைக்கு வந்து இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்ப இவர் வந்து இன்னைக்கு திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர் ஒரு ஆளும் கட்சியில் இருக்காரு அவர் அந்த கட்சியினுடைய எம்பியாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறனால அந்த வழக்கறிஞர் அப்படிங்கிறனால அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீதிபதிகள் இன்றைக்கி கேட்கணுமா அப்படி தான் இன்றைய போக்கு நீங்கள் பாருங்கள் இவர் வந்து பார்லிமெண்டேரியன் ஒரு ராஜ்யசபா போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர் இவருக்கு வந்து எப்படி வந்து என்ன மாதிரியான கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சவர் தெரியாதவர் ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜையே நீங்கள் மிரட்டுறீங்க நீங்கள் வரக்கூடாது இந்த வழக்கில் நீங்கள் ஆஜராக கூடாது நீங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா எந்த விதத்தில் அது நியாயம் நீ பார்லிமெண்டேரியன் எம்பி இருந்தாலோ இல்லை அது எம்பியாவோ இல்லை ஆளுங்கட்சிக்கு தேவையான ஒரு வக்கீலாவோ நீ இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீதிபதி என்ன சொல்லணுமோ அதை வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் நீதிபதி சொல்லணுமா அப்போ இன்னைக்கு நீதித்துறையை யார் வந்து வேலைக்கு வாங்கி எப்படி வச்சிருக்கிறது ஒரு ஒரு அஃபிஷியலுங்கிறனால இவர் என்ன சொல்றாரோ அதான் நீதிபதிகள் இன்னைக்கு கேட்கணுங்கிற ஒரு நிலையை வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு பாருங்க இவ்வளவு நாள் நம்ம இங்க தமிழகத்துல என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா எப்படி காவல்துறையே இன்னைக்கு ஆளும் கட்சி அவர்களுடைய கைக்குள்ள போட்டு வச்சு கொண்டு அவர்களுடைய கைப்பாவைகளாக மாற்றி வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு ஜுடிஷரியும் இன்னைக்கு வந்து இவங்களுடைய கைக்குள்ள எடுத்துக்கொண்டு அது என்ன இவங்க இது என்ன இப்போ என்ன நீ மன்றம் அது திமுக என்ன நினைக்குதோ அந்த அரசாங்கத்தில் என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதை வந்து அந்த ஜட்ஜ் ஆமாம் அது கரெக்டு தான் அப்படின்னு எழுதி கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி நீதிமன்றங்கள் இருக்கின்றனவா அப்போ எவ்வளோ ஒரு அழுத்தம் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீதிபதிகளுக்கு ஏற்கனவே ஆர் எஸ் பாரதி வந்து பேசினார் நாங்கள் பல நீதிபதிகளை நாங்கள் நியமித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரியாக நீதிபதிகளை எல்லாத்தையும் நியமித்து இப்படியெல்லாம் இவங்க வந்து இவங்களுடைய கைக்குள்ளார வைத்து கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் அதில் இன்றைக்கி வரக்கூடிய பல தீர்ப்புகள் இதெல்லாமே வந்து இப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்தின் பேரில் பல தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் நம்மளுக்கு வருது இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நீதிமன்ற ஒரு நீதிமன்ற தீர்ப்பையோ விசாரிக்க சொ நம்ம வந்து விமர்சனம் செய்யும் பொழுது நீதிபதிக்கு நம்ம ஏதாவது ஒரு உள்நோக்கம் கற்பித்து பேசுனா அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகும் அதுக்கு மேலே நம்ம வழக்கு தொடரலாம் அந்த லெவலில் இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஒரு நீதிபதியே வந்து நீங்கள் இந்த நீ ஒரு இன்ட்ரி மாடரை நீ கொடுத்துட்ட இது உள்நோக்கம் உள்ளது அதனால் இந்த இன்ட்ரி மாடரை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் நீ வந்து இந்த வழக்குக்கே வரப்படாது வேற ஒரு நீதிபதி தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வீக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் அப்போ இதை வந்து இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாரு நான் இன்னும் எனக்கு ஒரு ஆ ஏழு எட்டு மாதம் தான் இன்னும் எனக்கு வந்து இந்த இருக்கு கா பதவி காலம் இருக்கு நான் அதோட நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துக்கு அந்த நீதிபதிகள் ஆளாகிறார்கள் அப்படின்னு பாருங்க அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இவங்க சொல்றத தான் கேட்கணும் அப்படிங்கிற நிலைக்கு இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய கைகளும் கட்டுப்பட்டு இருக்குன்னு இன்னைக்கு சுதந்திரமாக செயல்படுவதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அது அண்ணாமலையும் கூட அதுக்கான தொடர்ந்து அதுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து வந்துட்டு இருந்ததை நம்ம பார்க்கணும் பல செய்திகள் சிந்தனைகள பல நியூ செய்திகள் வாயிலாகவும் நம்ம அதை ஏற்கனவே சேர்ந்தோம் இன்னைக்கு நீதிபதிகளுக்கும் கூட எப்படிப்பட்ட அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன அப்ப நம்மளுடைய விஷயம் என்னவாக இருக்குன்னா சரி இப்படி வந்து இவர் நடந்து கொண்டிருக்காரு இதை எதிர்த்து வழக்கறிஞர் சங்கங்கள் இன்னைக்கு ஏதாச்சும் போராட்டம் நடத்தினாங்களா இல்லை இதுக்கு எதிராக ஒரு கண்டனமாவது சொன்னாங்களா இப்படி நடந்திருக்கு இது நீதித்துறைக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் சொல்லலையே எது ஏன்னா ஏதாவது சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆளும் கட்சியிலிருந்து அவங்களுக்கு என்ன ப்ரெஷர் வருமோ அப்படிங்கக்கூடிய பயமாக ஏன் இன்னைக்கு இவர்கள் வாய் திறக்கவில்லை சரி இதை இந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்படி நடந்துட்டு இருக்கே ஏன் இது வரைக்கும் வந்து இப்போ மற்ற கோர்ட்டுகள் கூட இதை பற்றின விஷயங்களை ஏன் எதுவுமே பேசவே இல்லை இவ்வளோ இது இந்த சமூகங்கிறது இன்னைக்கு ஆடியோ வெளியாகி இது ஒரு பெரிய அளவில் இந்த செய்தி வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட இதுக்கு பற்றின எந்த ஒரு கண்டனமோ எதுவும் இல்லை இல்லை திமுக தரப்புல இதற்கான எந்த விதமான ஒரு பதிலும் கிடையாது ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திமுகனுடைய கரங்களில் இன்னைக்கு ஜனநாயகம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பாசிச சக்தி ஒரு ஹிட்லரோட ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஆட்சி தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு எல்லா துறைகளையும் இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய ஆளும் கட்சி என்பது அனைத்து துறைகளையும் தங்களுடைய கையில் போட்டு நசுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு கோர முகம்தான் இந்த நீதிமன்றத்தில் நடந்த இந்த செயலாக நான் பார்க்கிறேன் இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த போக்கு தமிழகத்தில் போகிறது அப்படிங்கிறது ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் வந்து இந்த தமிழக அரசு என்பது அகற்றப்பட வேண்டிய ஒரு அரசு நேற்று கனல் கடன் அவர்களோடைய அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருந்தது அவர் என்ன பேசினார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீரங்கம் கோயில் ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஒரு சிலை இருக்குது அதாவது இ வி ராமசாமி அதாவது அவங்களுக்கு பெரியார்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை இருக்கு அந்த சிலைக்களை வந்து ஒரு மன பக்தர்கள் புண்படக்கூடிய வாசங்கள் இருக்கு இந்த சிலை எப்பொழுது அகற்றப்படுமோ அன்றுதான் அன்று அன்றுதான் வந்து இந்துக்களுக்கு மறுமலை நாள் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இது தொடர்பாக அவர் வந்து அவர் மீது வந்து தந்தை பெரியார் கழகத்தின் சார்பாக வந்து வழக்கு தொடர்பு போட்டிருக்குது சென்னை எழும்பூர் மேஜிஸ்ட்ரேட் அப்போது வந்து இவர் மேல் வழக்கு முறையிலே அவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு பின்னாடி வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டு ஜாமீனையும் சில அறிவுறுத்தல் கொடுத்தனாங்க என்னன்னா மட்டும் சில வார்த்தைகளை யாரும் பயன்படுத்தக்கூடாது இவர் பயன்படுத்தக்கூடாது ஆனால் கட்டுப்பாடு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி சொல்லப்படும் போது இவர் வந்து இந்த இது தொடர்பாக வந்து மேல்முறையிட வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கை தார் வழக்கை விசாரணை செய்த நீதிபதி என்ன சொல்லுறா இது ஒரு வழக்கா இது வந்து ஒருத்தர் மனசு புண்படுற மாதிரி இருக்கக்கூடியன்னா இன்னொருத்தருக்கு புண்படத்தான் செய்யும் அப்படிம்பது இது ஒரு வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி தள்ளுபடி செய்திருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இன்னைக்கு இந்த வந்திருக்கக்கூடிய கனல் கண்ணன் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது நம்ம மிகுந்த வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு ஏன்னா ரொம்ப தெளிவாக இன்னைக்கு வந்து அந்த நீதிபதி கேட்டிருக்காரு நீ ஒரு ஆளை வந்து கேவலப்படுத்தி என்ன வேணா நீ பேசுவ அந்த மாதிரி நீ என்ன வேணா நடந்துப்ப அந்த ஆள் திரும்ப வந்து எதிர்வினையாற்றினா அவனை நீ கைது செய்வியா அப்ப இதெல்லாம் ஒரு வழக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு இதற்கு கேடதுல நியாயம் தானே யோசிச்சு பாருங்க லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்களினுடைய நம்பிக்கை ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவில் அந்த மாதிரி யாருக்கூடிய இந்துக்களினுடைய மனதை வேண்டுமென்றே நீங்கள் புண்படுத்தப்பட வேண்டும் என்ற நினைப்பில் அதுக்கு நேர எதிரில் நீங்கள் ஒரு சிலையை வச்சு கடவுளை நம்புவோன்முட்டால் அப்படி காட்டு மிராண்டி அப்படின்னு எல்லாம் சொல்லி கீழே வந்து நீங்கள் சிலையில் வந்து க வடித்து வச்சீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது இந்துக்களோட அத்தனை லட்சக்கணக்கான மக்களினுடைய இந்துக்களுடைய மனதை புண்படாதா அப்போ அதை என்ன சொல்கிறார் அவர் அதை படித்து பார்க்குறேன் இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு இந்த சிலை இங்கேருந்து எடுக்கணும்னு தோணுது கரெக்டு தானே நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கேவலப்படுத்துகிற மாதிரி பண்ணும் பொழுது அந்த கேவல என்னை எது வந்து தூண்டுகிறதோ நான் அதை எடுக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி ஜ கேட்குறாரு அப்போ அவர் அந்த மாதிரி பேசுறதுக்கு இன்றைக்கி நான் ஈவேரா சிலை இந்த இடத்துல தான் நான் போகிற நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள் நான் அந்தால் பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் அந்த வாசகங்கள் கரெக்டு தானே நீங்கள் ஒரு இவேரா சிலை வச்சிருந்தா கூட யாரும் எதுவும் கேட்டிருக்க மாட்டான் நீ ஒரு வாசகத்தையும் நீங்கள் அதில் கொண்டு போய் நீங்கள் புண்படும் மாதிரி வச்சா அப்போ அந்த இப்போ கண்ணன் அவர் ஒரு குற்றம் புரிந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குற்றத்துக்கு காரணமாக இருக்கிறது அந்த சிலை தானே அதனால அவர் அதை பார்த்ததுனால அவர் அப்படி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது அதனால் இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்றேன்னு சொல்லி அவருடைய எஃப்ஐஆரை வாஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பை நம்ம இருக்க வேண்டியதுதான் ஆனால் இந்த தீர்ப்பிலையும் கூட நான் வந்து சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இன்னும் இந்த தீர்ப்பில் வந்து சில விஷயங்கள் இருக்கு இப்போ இந்த சிலை இந்த சிலைக்கு கீழே உள்ள இந்த வாசகங்கள் இந்த வாசகங்கள் தான் ஒருவரை குற்றத்தை செய்ய தூண்டியது அப்படின்னு சொன்னால் அந்த வாசகங்களோடு சிலை அங்கே ஏன் இருக்கணும் அந்த சிலையை எடுங்க அப்படின்னு சொல்லி ஏன் தீர்ப்பு தரல இன்னைக்கு கனல் கண்ணன் பேசினாரு இன்னைக்கு கனல் கண்ணனுக்கு இவர்கள் வந்த உடனே போய் இப்போ ஜெயிலில் போட்டாங்க சரி இப்போ இந்த கனல் கண்ணன் பேசிய எதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கே வந்து ஏன்னா அவர் பேசுனதுக்கு காரணமே அங்கே ஏற்கனவே இருந்த அந்த வாசகங்கள் தான் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிட்டாங்க ஆனால் இத்தனை நாள் அவர் ஜெயிலில் இருந்தாரே அப்போ அவருக்கு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ நாளைக்கு கனல் கண்ணன் அவர்கள் மாதிரியே இன்னொருத்தனும் அங்கே போவோம் இதை பார்த்துட்டு அவரும் மனம் வருத்தப்பட்டு இந்த சிலை எடுக்கப்பட வேண்டும் சொன்னால் நாளைக்கு அவரையும் இவர்கள் கைது செய்வார்களா அப்போ இந்த குற்றம் திரும்ப திரும்ப நடந்து கொண்டு தானே இருக்கும் அப்போ அந்த குற்றத்தை தடுப்பதற்காக அந்த சிலையை அங்கேருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏன் கோர்ட் ஆர்டர் தரல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கிறது ரெண்டாவது இந்த வாசகங்கள் தான் அவரை இப்படி பேச தூண்டியது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அப்போ மெனக்கெட்டு போய் இந்த போலீஸ்காரங்களாம் இப்போ போய் அவர்களை இவரை கைது செய்தார்களே அந்த போலீஸ்காரர்கள் மீது என்ன நடவடிக்கை கோர்ட்டு சொல்ல போகிறது ஏன்னா ஒரு கனல் கண்ணன் நாள் அவர் போய் ஜெயிலில் போய் அவர் வந்து கஷ்டப்பட்டுருக்காருல்ல அவருக்கு நீங்க வந்து கரெக்டான முழுமையான ஒரு நீதி அவருக்கு கிடைச்சிக்கணும் கிடைச்சிருக்கணும் இல்லையா இன்னைக்கு குவாஷ் படிஷன் வந்திருக்கு குவாஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறது ஒரு இதுவாக இருந்தாலும் கூட இது கூட ஒரு பார்சியல் நீதியாகத்தான் பார்க்கணும் தவிர முழுமையாக அவருக்கு அந்த நீதி கிடைச்சதா தான் கேள்வி ஏன்னா இன்னைக்கு ஹிந்து மதத்தை பத்தி யார் வேணா கேவலமா பேசலாம் எப்படி வேணா பேசலாம் ஆனா அவர்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது ஆனால் அதே நேரத்துல உங்களுடைய எத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய வகையில ஒரு கல் சிலையில் பொறிச்சே வச்சுருக்கோம் வாசகங்கள் அதையே அங்கே வச்சிருக்க அந்த வாசகங்கள் எடுக்கக்கூடிய நாள் தான் எனக்கு சந்தோஷமான நாள்னு ஒரு ஆள் பேசுனா அவருக்கு இந்த நீங்க வந்து கைது செய்வார்கள் அவர் வந்து அந்த தண்டனையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் அது நியாயம் நியாயமா அந்த சிலையை வச்ச அந்த இடத்த ஏன் வைக்கணும் அப்ப அந்த சிலையை நீங்கள் கொண்டு போய் சில வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்குல்ல நீ ஏன் கோவிலுக்கு கொண்டு அந்த சிலையை நீங்க கும்பி வச்சிங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி ஏன் கேட்கவில்லை அப்ப அந்த சிலை அங்க வச்சவங்களும் நீங்க அரஸ்ட் பண்ணியிருக்கணும்ல அதை ஏன் செய்யல அப்ப இன்னைக்கு கோர்ட்டு இதையெல்லாம் சொல்லியிருக்கிறது சொல்லியிருக்காங்களே தவிர இந்த வழக்கு நம்ம வந்து தீர்ப்பை நம்ம வரவேற்கக்கூடிய கூடிய நேரத்துல இந்த மாதிரியான கேள்விகளும் நமக்கு மனதில் எழுகின்றன அப்ப இதே போல க்ரைம் இதே போல குற்றங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போடுறாங்க இந்த இந்த மாதிரியான வாசகங்கள் இனி நீக்கப்பட போகிறார்களா சரி இப்ப நம்ம இதே விஷயத்த இன்னொரு கோணத்துல இருந்து நம்ம கேட்கலாம் இப்போ இந்த ஈவேரா அப்படின்னு அதுக்கு அவங்க அடையாளமா சொல்றது என்ன பகுத்தறிவு சொல்றாங்க நாங்கள் வந்து ஆஹ் கேள்விகளை எல்லாம் கேக்குறோம் எங்களுடைய பகுத்தறிவு நாங்கள் வந்து மூட நம்பிக்கைகளை எல்லாம் நம்புறதில்ல அதானே ஈவேரா ஆஹ் கொண்டு வந்த கொள்கை ஈவேரா வந்து மூட நம்பிக்கைக்கு எதிரானவர் பகுத்தறிவுனா நிறைய கேள்விகளை வந்து கேட்போம் நாங்க அதான் பகுத்தறிவு பகலவர் அப்படிலாம் இவங்க போட்டுக்கிறாங்கல்ல அப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா ஈவேரா ஒரு விஷயத்த சொன்னிருக்கார் என்னுடைய பகுத்தறிவுல நான் ஆராய்ந்து நான் ஒரு கேள்வி எதிர் நான் கேட்கிறேன் அப்ப அது தப்பா அப்போ இன்னைக்கு வந்து கனல் கண்ணன் மேல இந்த அரசாங்கம் வழக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப ஈவேரா பகுத்தறிவு ஆதரவானவர் அப்ப ஈவேராவுடைய கே விஷயங்களை நம்ம எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன் அப்படின்னா நான் பகுத்தறிவு அது நான் அப்ப என்னையே கைது செய்கிறேன் அப்போ நீ ஈவேராவுக்கு எதிரானவனா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லை இன்னும் இவங்க தான் சொல்றாங்க எதா இருந்தாலும் நம்ம வந்து பகுத்தறிந்து ஆய்ந்து வச்சுக்கணும் மூட நம்பிக்கை கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரி எனக்கு மூட நம்பிக்கை இல்லைங்கிறதுனால தான் ஈவேரா ஒன்று சொன்னால் அது ஈவேரா சொன்னது சரியா அப்படின்னு நான் இப்போ கேள்வி கேட்குறேன் அப்போ ஈவேரா சொன்னது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்டதே தப்பு அப்படின்னு சொல்லி நீ போய் என்னை கைது பண்ணுவா அப்படின்னு நீ சொன்னா அப்போ ஈவேராக்கு எதிரானவர்கள் யாரு உண்மைக்குமே இவங்க தான் ஈவேராக்கு எதிரானவர்கள் அதனால வந்து இந்த பகுத்தறிவு இந்த பகுத்தறிவு பகலவன் அது அப்படிங்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட பாசிசவாதிகள் அப்படிங்கிறத இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த தீர்ப்பை நம் மீண்டும் சொல்கிற இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்த தீர்ப்பு இதில் வந்து இன்னும் சில விஷயங்களை கடுமையான அதாக கொண்டு வந்திருக்கணும் கனல் கண்ணன் அவர்களுக்கு முழுமையான ஒரு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத கோர்ட்டு சொல்லியிருக்கணும் அதே நேரத்தில் இந்த குற்றத்திற்கு காரணமான அந்த சிலை மட்டும் எதுக்கு அங்கே இருக்கணும் அந்த சிலையும் அந்த வாசகங்களும் நீக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருந்தார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தீர்ப்பு என்பது முழுமையானதாக இருந்திருக்கும் பொருளாதாரத்தில் இந்தியா வந்து கடுமையா போராடி முன்னாடி வந்து வந்து கொண்டிருக்கு வந்துட்டு இருக்க காரணம் காரணம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிறுவனங்கள் இந்தியா சில பல்வேறு நிறுவனங்கள் உலகள வள தொடங்குறதில் இந்த மாதிரி செயல்படுதல் உலக போட்டி போட்டிப்படுது அப்படி போட்டு போட்டிப்படும் இந்தியாவோட வளர்ச்சியும் அதிகமாக அப்படின்னு சொல்லி ஒரு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இது காமனா இருக்க விஷயம் இப்படி இருக்கும்போது நமக்கு உடல் சில சில தடைகள் வந்து வெளிநாட்டுல இருந்து வரும் எப்படின்னா அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் பங்குகளை வீழ்ச்சி அடைகிறது அப்படி வீழ்ச்சி அடைவதற்காக குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதானை குழுமத்தின் திட்ட திட்டங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அதோட பங்கு பங்குகள் வீழ்ச்சி அடைவதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளிநாட்டின் வெளிநாட்டு நிதி வந்து என்ஜிஓஸ் மூலமாக வந்து இந்தியாவுக்கில் கொடுத்துருக்காங்க கொடுத்து அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தல் தவறாக பிரச்சாரம் செய்தல் இப்படி பிரச்சாரம் செய்யப்படும் போது சீட்டு கட்டு சரிஞ்சது மாதிரி அவங்களுடைய பொருளாதார பங்கு வந்து சரி உயரப்படும் அதாவது பங்கு பங்கு வர்த்தகத்தில் வந்து சரி இருக்கணும் இந்த சர்வையின் மூலமாக வந்து அவங்களோட வளர்ச்சியும் பாதிக்கப்படும் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சியும் பாதிக்கப்படும் இது ஏறக்குறைய ஒரு கிரைம்னே சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு என்ஜிஓ செய்திருக்குன்னு சொல்லிட்டு சமீபத்தில் வந்து சிபிஐ விசாரணையில் கண்டுபிடிக்கிட்டு இருக்காங்க என்ன நிறுவனம் ஆக்ஸ் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு ஒரு நிறுவனம் என்ஜி நிறுவனம் இந்த நிறுவனத்துக்கு வந்து கடந்த ஆண்டுகள் வந்த நிதிகளை பார்த்தீங்கன்னா இந்த நிதியெல்லாம் நம்மளுக்காக வந்து தேசவிரோத செயல்களுக்காக

ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்களை கண்காணிப்பதற்காக இந்த எஃப்சிஆர்ஏ என்ற ஒரு விஷயத்தையே அவர் கொண்டு வந்தார் நீங்க நல்லா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய போராட்டங்கள் அவரை கூட சொன்னார் ஆந்தோலன் ஜீவிகள் அப்படின்னு சொன்னார் இந்த போராட்டத்திற்காக அதாவது போராடும் தொழிலாளர்கள் அப்படின்ற ஒரு பேர் அவர் கொடுத்தார் அந்த மாதிரி வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு வெறும்னும் ஒரு போராட்டத்தை நடத்துறது எந்த வேலை வெட்டி எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இந்த நாடு முழுக்க அங்கங்கே போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள் எப்போ இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணங்கள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு பல என்ஜிஓக்கள் வெளிநாட்டு பணத்தை வரதுக்கூடிய விஷயங்களை தடுக்கப்பட்டதோ அப்போ இந்த போராட்டங்களும் குறைந்தன அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த என்ஜிஓக்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து தடை செய்யறதுங்கிறது இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது பார்த்திங்கன்னா நிறைய இப்போ கூடம் குளம்ல ஆரம்பித்த அதை மன்மோகன் சிங் ஆட்சியில் கூட அவரே ஒத்துக்கிட்ட விஷயம் இது கூடங்குளத்திற்கு எதிரான போராட்டங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்க சொன்ன விஷயம் அப்போ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி வெளிநாடுலேருந்து பணம் அனுப்பப்பட்டு என்ஜிஓ சர்ச்சுகள் மூலமாக அந்த பணம் பெறப்பட்டு இங்க வந்து கூடங்குளத்தை ப்ராஜெக்ட் நிறைவேற்றக்கூடாது ஏன்னா இந்தியா அடுத்த ஒரு லெவலுக்கு அது வளர்ச்சி அடைந்து விடும் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்தா அதே விஷயம்தான் தமிழகத்திலயும் நடந்தது இன்னைக்கு நம்ம வந்து காப்பர் கிடையாது ஸ்டெர்லைட் நமக்கு இப்ப கிடையாது ஸ்டெர்லைட் உற்பத்தியை நிறுத்தின உடனே இப்ப இன்னைக்கு நமக்கு என்னாச்சு காப்பர்னுடைய தேவை நமக்கு அதிகரித்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு போய்ட்டோம் அதே நேரத்தில் இன்றைக்கி சீனா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு நம்ம இடத்த அவங்க பிடிக்கிறான் அடுத்து தான் பாகிஸ்தான் அந்த இடத்தை பிடிக்கிறான் இந்த ஸ்டெர்லைட்டு போராட்டமும் எங்கே தொழிலினது நல்லா நீங்கள் பார்க்கணும் கம்யூனிஸ்ட் இது பின்னாடி இருந்தால் நடத்துனது அது தவிர இந்த போராட்டம் ஆரம்பித்ததே கூட சர்ச்சில் இருந்து ஆரம்பித்ததுன்னு நம்ம பார்க்குறோம் சர்ச்சில் மணியடித்து அந்த ப்ரோக்ராம் அந்த இதற்கான போராட்டம் ஆரம்பித்ததை நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி எல்லா ப்ராஜெக்டும் ஓஎன்ஜிசிஎஸ் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து எண்ணெய் எடுக்கிறோம் ஆயில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை கேஸ் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பகுதியே வந்து சுற்றுப்புற சூழ்நிலைன்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க இன்னைக்கு மலையவே தூக்கி அடுத்த மாநிலத்துக்கு வந்து கடத்திக்கிட்டு இருக்காங்க வெட்டி வெட்டி ஆனால் அதை ஏற்று எந்த சூழியல் போராளியும் இங்கே போராடின மாதிரி தெரியல இங்கே ச சம்பந்தமே இல்லாமல் எந்த அளவுக்கு மணல் கொள்ளை இருக்குமோ அவ்வளோ இன்னைக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறதுக்கான மலைகள் இருக்காது மணல்கள் இருக்காது மண் இருக்காது அந்த மாதிரி ஆயிடும் போல் இருக்குது வெறும் ஒரு பாலைவனமாக தமிழகம் ஆகிவிடுமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது இன்றைக்கி எந்த சூழியல் பொறியல் வரையிலும் தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் அதே க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு போர்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் போராட்டம் நடத்துவாங்க சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு அப்படின்வா அப்போ இந்த மாதிரியாக இவர்களுக்கெல்லாம் யார் பேக் பண்ணுறாங்க எப்படி இந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான என்ஜிஓக்கள் வழியாக வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறப்பட்டு இந்த போராட்டங்களை எல்லாம் தூண்டிவிட்டு இங்கே வந்து எந்த வளர்ச்சியும் வரக்கூடாது இதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு அப்போ வளர்ச்சி இல்லை அப்படின்னு தான் கிறிஸ்தவர்களுக்கு கொண்டாட்டம் ஏன்னா நீ மத மாற்றம் பண்ணலாம் ஏற்கனவே நம்ம பல செய்திகளில் கூட நம்ம பார்த்துருக்கோம் சேவை அப்படிங்கக்கூடியது கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய சேவை என்பது மதமாற்றத்திற்கு வைக்கப்படக்கூடிய தூண்டில் அதாவது தூண்டில் வைக்கப்படக்கூடிய இறை அப்படின்னாரு காந்தி ஒரு தூண்டில் ஒரு இறையை வச்சு எப்படி மீனை பிடிக்கிறோமோ அது போல சேவைங்கிற பேரில் இங்கே மதமாற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவர் சொன்னார் எனக்கு மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குமே ஆனால் நான் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார் ஏன்னா மதம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் மதம் மாறி போயாச்சு அப்படின்னு சொன்னா உன்னுடைய எதிரிகள் லிஸ்ட்ல ஒருத்த கூடுறான் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொன்னார் இதெல்லாம் நம்ம சொன்னதில்ல அவங்க சொன்னது அதே போல் ரிச்சன் அவருடைய புக்கில் தெளிவா சொல்லியிருக்கார் மிஷனரிஸ் அவர்கள் வந்து சேவைக்காகவோ இங்க வந்து உங்களுக்கு வந்து மருத்துவ சேவை தரவோ கல்வி சேவை தருவோ இல்லை எந்த விதமான சேவை தருவதற்கோ அவர்கள் இங்கே வரல அவர்களுடைய ஒர்க்குங்கிறது மிஷனரி ஒர்க் மிஷனரி ஒர்க் அப்படின்னா என்ன மதம் மாற்றக்கூடிய வேலை இதை தான் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து அவங்க செய்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருந்தார் அப்போ இந்த என்ஜிஓக்கள் எல்லாம் எப்படி வந்து இந்த நாட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிக்கிறது அப்படின்னு பாருங்கள் காந்தி ஜெயந்தியை கொண்டாடினோம் அப்ப காந்தி சொன்ன இந்த வார்த்தைகளை வந்து நாம இங்க நினைவச்சுக்கணும் இந்த தேசம் காக்கப்பட வேண்டும் என்றால் மத மாற்றம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் ஆனால் நாங்கள் காந்தியினுடைய வழி வந்தவர்கள் காந்தியினுடைய பேரை எங்கள் வாரிசுகள்னு சொல்லிட்டு காந்திங்கிற அந்த பேரை பின்னாடி செய்து கொண்டு காந்தி தேசம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் இங்க இந்த என்ஜிஓக்களுக்கு சிகப்பு கம்பளம் கொடுத்து வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தான் இங்க வந்து இங்கே இவ்வளோ பெரிய அளவில் இந்த இவை அனைத்தையும் சீரழித்தது பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரியாக வரக்கூடிய பணங்களை எல்லாம் கண்காணித்து இதுக்கு எஃப்சிஆர்இ அப்படிங்கக்கூடிய ஒரு ரூலையும் கொண்டு வந்து இது எல்லாத்தையும் சரிப்படுத்துவதற்கான முயற்சிகள் இவ்வளவு முயற்சிகள் எடுத்த பிறகும் கூட இன்னும் இவ்வளவு கம்பெனிகள் இதை போல தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது அது இந்த குறிப்பாக இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எஃப்சிஆர் இவங்க எந்தெந்த என்ஜிஓக்கள் வந்து எஃப்சிஆர்இனால் இப்போ தடை செய்யப்பட்டு பணம் பெற முடியாமல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இவங்க பணம் வாங்கி தராங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இவங்க வந்து வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி என்ஜிஓக்கள் இதெல்லாம் கார்பரேட்டுக்கு எதிராக நாங்கள் வந்து போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னா ஆனால் இந்த கோல்கேட் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்த மாட்டான் யூனியலிவர் அதுக்கு எதிராக நடத்த மாட்டான் சன் நெட்ஒர்க் அவனுக்கு கார்ப்பரேட் தானே சன் நெட்ஒர்க்கும் அவங்களுக்கு எதிராக நடத்த மாட்டாங்க இப்போ இந்த கிரிக்கெட் கம்பெனின்னு வச்சுருக்காங்களே ஐபிஎல்லில் டெக்கான் வரியர்ஸா அதுக்கு அதுவும் கார்பரேட் கம்பெனி தானே அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துவாங்களா அதுக்கு எதிராகவும் போராட்டம் நடத்த மாட்டாங்க ஆனால் இவர்களுடைய போராட்டம்லாம் யாருக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு பாருங்க அம்பானி அதானி இவங்களுக்கு எதிராக ஏன்னா இதெல்லாம் வந்து இந்தியன் கம்பெனிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி மிகப்பெரிய ஒரு மல்டிநேஷ்னலாகவோ மிகப்பெரிய ஒரு கார்பரேட்டாகவோ மாறுவதை இவர்களால் இருக்க முடியாது இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் இதை வந்து வளர விட மாட்டாங்க காந்தி அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்டை எதிர்த்து அவர் போராட்டம் நடத்தினார் ஆனால் இவங்கெல்லாம் எந்த கார்பரேட் எடுத்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இங்கே நம்ம நாட்டில் கம்யூனிஸ்டில் அந்த காலத்துலேயே சொல்லுவோம் மாரி டாட்டா பிர்லான்னா அவனுடைய கம்பெனிக்கு சேராது டாட்டா கம்பெனின்னா கார்பரேட்டு அப்படின்வான் பிர்லா கம் கார்பரேட் அப்படின்னு அன்னைக்கு அதை எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அம்பானி அதானி அப்படின்னு சொல்லி எதை எடுத்தாலும் இன்னைக்கு இப்போ கார்பரேட் மயமாக்குதல் கார்ப்பரேட்டுக்கு எதிரான போராட்டம்ங்கிறது எவ்வளோ செலக்டிவான போராட்டம் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் கார்பரேட்டு வரவேற்கணும் கார்பரேட்டு எப்படிப்பட்ட கார்பரேட்டுகளை நம்ம வரவேற்கணும்னா நம்ம இந்தியன் கம்பெனி நம்ம நாட்டு கம்பெனி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுடைய வளர்ச்சியை நம்ம வரவேற்கணும் ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்நிய நாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய கார்பரேட் கம்பெனிகளை இங்க ஆதரிப்பதும் நம்ம சொந்த நாட்டில் இங்க இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி வச்சு வளர்ந்தானா அவனை எதிர்க்கக்கூடிய போக்கும் இந்த நாட்டில இருக்கு இதெல்லாம் என்ன இதனுடைய பின்னாடி இருக்கிறது யாரு இந்த மாதிரியான என்ஜிஓஸ் எதுக்காக அவங்க செயல்படுறாங்க நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி எங்கும் அதிகரித்து விடக்கூடாது ஆனால் ஆனா இன்னைக்கு வந்து இதுவும் கூட நாட்டை வந்து பிடிப்பதற்காக அதாவது நம்ம நாட்டை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அன்னைக்கு வந்து ஆங்கிலேயன் வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வச்சு எல்லாத்தையும் இருந்தான் இன்றைக்கி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ஜிஓக்கள் அப்படிங்கிற பேரில் வச்சு நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வேலையை இன்றைக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதே இந்த இன்னைக்கு வந்து நவீன காலத்தினுடைய நாட்டை பிடிக்கக்கூடிய இன்வேடர்ஸ் தான் இந்த என்ஜிஓக்கள் அப்படிங்கிறத நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு நம்மளும் கூட பல நிறுவனங்களை பற்றி இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் அதாவது நம்ம டிவி சார்புலையும் கூட பல இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம எடுத்து நம்ம மத்திய அரசுக்கு நாம் அனுப்பி கொண்டே தான் இருக்கிறோம் இன்றைக்கி மத்திய அரசு இந்த அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்ததுனால தான் பல என்ஜிஓக்கள் ஓக்கள் இன்னைக்கு மூடப்பட்டு வருகின்றன அதனாலதான் இன்னைக்கு அந்த என்ஜிஓக்கள் ஓக்கள் எல்லாமே இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது ஆனாலும் கூட நம்மளுடைய எதிர்பார்ப்பு மத்திய அரசிடம் என்ன அப்படின்னா இதையும் விட இன்னும் அதிகமான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இவைகளை வளர விடக்கூடாது எந்த ரூபத்திலையும் நம்மளுடைய நாட்டு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் இது போன்ற என்ஜிஓக்கள் ஓக்கள் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதற்கு இன்னும் கடுமையான நடவடிக்கை மத்திய அரசும் எடுக்க தேவை இருக்கிறது செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நன்றி மேடம் நன்றி இத்துடன் செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவேடைகிறது மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்